ஹாய் மக்களே, உங்கள் வினு பிரி. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போகிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வந்துட்டேன். என்ட்ரன்ஸில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கற்பூரம், ஊதுபத்தி, உப்பு இதெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த பூ மிதிப்பாங்களோ அதில் அந்த இடத்துல ஃபுல்லாக கொஞ்சம் தூவிட்டே வரணும். அங்கே வரதுக்குள்ளேயே குண்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு அடுத்தது இந்த இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூ ஊரில் மூடி அந்த இதில் வந்து உப்பு, ஊதுபத்தி, கற்பூரம் இதெல்லாம் வந்து அது மேலே போடுவாங்க. போட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது கோயிலுக்குள்ளே நம்ம போவோம். இது சும்மா ரோட்டு மேலேயே இந்த கோயில் இருக்குது. அந்தியூரில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப் எடுத்தாச்சும் முன்னாடியே இருக்குது. வந்து இது உள்ளுக்குள்ளே போகிறப்ப கோயிலுக்குள்ளே தான் உள்ளே போகிறது. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்படி வரேன். இந்த அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோயிலுங்க. இதில் வந்து பூச்செட்டி எடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சா. நாங்கள் போகிறப்ப பூ மிதிக்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நல்ல வேலை இதை ஃபஸ்ட் டைம் நானும் கருவறைக்குள்ளார போகிறது எல்லாமே இந்த ஃபஸ்ட் டைமாக நான் போய் எல்லாம் பார்க்கறது. கருவறையில் போய் பால், தயிர், மஞ்சத்தண்ணி இதெல்லாம் சாமிக்கு ஊற்றுவாங்க. அப்புறம் ஊற்றிட்டு சாமி ஒரு டைம் கும்பிட்டு அடுத்து பூஜை பண்ணுவாங்க. நான் வந்து வீடியோ ஃபஸ்ட் இதெல்லாம் பண்ணுறப்ப நான் வீடியோ தான் எடுத்தேன் நினைக்க. நானும் உண்மையை சொல்கிறேன், சாமி நான் கும்பிடல. சலகாரம் பண்ணுறப்ப நம்ம நல்லா கும்பிட்டு நம்மளாம் வீடியோ எடுக்கலாம். நான் வீடியோ எடுத்துட்டு சாமி பார்த்துட்டு ஒரு கும்பிட்டேன். கூட்டமெல்லாம் நாங்கள் போகிறப்ப கூட்டமெல்லாம் கம்மியாக தான் இருந்தது. அடுத்து சாமிக்கு வந்து பால் ஊற்றுறாங்க. பால் அபிஷேகம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சள், தயிர் இதெல்லாம் இன்னொன்று ஊற்றிருந்தாங்க. பட் எனக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தனால எனக்கு தெரியல. வந்து ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணிட்டாங்க. பூஜை பண்ணி திணீர் கொடுத்தாங்க. திணீர் கொடுத்து வச்சுட்டு எல்லாம் அப்படி அப்படியே உக்காந்துட்டு இவங்க திணீர் கொடுத்தாங்க. எனக்கு அதான் அது செய்யமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. சாமி கும்பிட்றப்ப எந்திரிச்சு கும்பிட்டு திணீர் தருவாங்க. இவங்க அப்படியே உட்காருங்க, உட்காந்துட்டு உங்களுக்கு திணீர் அங்கங்கே வந்துடுன்னு சொன்னாங்க. எனக்கு அது ஒரு அதிசயமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு அடுத்தது சாமி வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு அந்த இது டோர் மாதிரி கொஞ்சம் லைட்டாக சாத்திடுவாங்க. அந்த துணி சட்டை இப்போ அலங்காரம் பண்ணுற சட்டை போட்டாங்க. உனக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் இந்த அந்த அலங்காரம் சட்டை போட்டேன். அளவு உனக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு சாமி அலங்காரம் பார்க்கலாம். சாமி அலங்காரம் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது. உண்மையிலுமே பார்க்குறக்கு நல்லா இருக்குது. கடவுளே எல்லாருமே நல்லா இருக்கும். நான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் வரக்கூடாது. இந்த கொரோனா வந்து சீக்கிரம் நீங்கிறது. கொரோனா வந்து இல்லாத அளவுக்கு இந்த 2023 பண்ணுங்க அப்படின்னு நான் கும்பிட்டுருக்குறேன். அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாமே, ஃபாலோவர்ஸ் வேறு எல்லாருமே நல்லா இருக்கணும். யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் எதுவுமே இருந்தாலுமே நீக்கி போயிடணும் அப்படின்னு கும்பிட்டுருக்குறேன். எல்லாத்துக்குமே நான் சாமி கும்பிட்டாச்சு. கூட்டலில் மன திருப்தியோடு நல்லா கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். செம்ம வெயில் இதுதான் கொஞ்சமாக நஞ்சமானிட்டு இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே வெயிலில் போனதுக்கு ஒரு மாதிரியாயிருச்சு. இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டதுனால பிசினஸ் சொல்லக்கூடாது. ஏதோ நம்ம வந்து நல்லபடியாக சாமி பார்த்துட்டோம். வீட்டுக்கு நல்லபடியாக வந்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.